வணக்கம். இன்றைக்கி நம்ம மனம் என்னும் மாயாஜாலம் என்ற ஒரு தலைப்பின் கீழே சிந்திக்க இருக்கிறோம். அறிஞர்களே, சான்றோர் பெருமக்களே, இந்த மனம் என்னும் மாயாஜாலம் என்பது ஒரு முக்கியமான சிந்தனையாக இருக்கும். ஏனென்றால் நேற்று நான் ஒரு சின்ன பதிவிலே இந்த உலகம் என்பது ஒரு திரைக்கூடம், இந்த உலகம் ஒரு விளையாட்டு மைதானம், இந்த உலகம் என்பது ஒரு கனவு கூடாரம் என்று பதிவிட்டிருந்தேன். அதனை பற்றிய ஒரு சிறு விளக்கம்தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறது. இந்த உலகம் என்பது ஒரு திரைக்கூடம் என்பதனை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு திரையிலே ஒரு படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த படத்தை பார்த்து நம்மால் அழ முடியும். ஆனால் அந்த திரையிலிருந்து எதுவும் வந்து நமது கண்ணீரை துடைத்து விடாது. திரையிலே ஆயிரக்கணக்கான மரங்களையும் கனிகளையும் காண முடியும். அந்த கனி நமது பசியை போக்கிவிடாது. அந்த திரையிலே தீப்பிடித்து எரிவது போல ஒரு காட்சியை காணலாம். ஆனால் அந்த திரை எரிந்து விடாது. அதுபோலதான் இந்த உலகம் ஆதாரமான பிரம்மத்தின் மீது எப்படி ஒரு திரையின் மீது காட்சிகள் பொய்யாக தெரிந்து கொண்டிருக்கிறதோ அதுபோல தெரிந்து கொண்டிருக்கிறது. அதுபோல ஒரு மனிதனுடைய எண்ணத்தில் தோன்றிய விருத்திகளை கொண்டு, ஒரு மனிதனுடைய எண்ணத்தில் தோன்றிய கற்பனையை கொண்டு சில விஷயங்களை சேர்த்தும் நீக்கியும் நடிக்கச் செய்தும் அதை படம் பிடித்து திரையிலே இடும்போது அவை உண்மையானவை போல நமக்கு தோன்றுவதாக நமக்கு தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் அங்கே யாரும் இல்லை. அப்போ இதுதான் இந்த பிரபஞ்சத்திலையும் நடந்துட்டுருக்கு. உண்மையான அந்த பிரம்மத்தை ஆதாரமாக கொண்டு இந்த மாயை என்ற நடனமானது இங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது. அதுபோல இந்த உலகம் ஒரு விளையாட்டு கூடமாக இருக்கிறது. அனைத்து ஜீவராசிகளும் இந்த உலகத்தில் விளையாடி கொண்டிருக்கின்றன. இந்த விளையாட்டு களம் என்பது நமது புத்திக்கு புரிந்து போனால், வெற்றி தோல்வியை பற்றிய சத்தியத்துவத்திலிருந்து நாம் வெளியில் வந்துடலாம். இன்று இல்லாவிட்டால் நாளை என்று ஒரு விளையாட்டாக வாழ்க்கையை விளையாடலாம். கனவு உலகத்திலே இருக்கின்ற செயல்பாடுகள் நம்ம மீண்டு மறுபடியும் வந்தவுடனே, கண் விழித்த உடனே எப்படி காணாமல் போகிறதோ அதுபோல தான் நமது வாழ்க்கை என்ற தத்துவம் புரிந்து போனால், நீங்கள் அந்த மாயையிலிருந்து, அந்த மயக்கத்திலிருந்து வெளியில் வந்துடலாம். ஸோ இதை ஒரு சுருக்கமாக உபநிஷத்தில் ஒரு கதையின் மூலமாக விளக்குகிறார்கள். ஒரு அம்மா வந்து சின்ன சின்ன குழந்தைகளுக்கு கதை சொல்லுகிறாள். அவள் இவ்வாறு சொல்லுகிறாள், எப்படின்னா, ஒரு நகரத்திலே மூன்று சிறுவர்கள் இருக்கிறார்கள். அந்த மூன்று சிறுவர்களும் தர்மப்படி வாழ்கிறார்கள். அந்த மூன்று சிறுவர்களில் இரண்டு சிறுவர்கள் இன்னும் பிறக்கவே இல்லை. அதில் ஒரு சிறுவன் இன்னும் கர்ப்பத்திற்குள்ளே வரவே இல்லை. ஆனால் அந்த மூன்று சிறுவர்களும் தர்மப்படி வாழ்கிறார்கள். அவர்கள் ஒரு நகரத்திலே வாழ்கிறார்கள். இன்னும் அந்த நகரம் உருவாக்கப்படவில்லை. அந்த நகரத்திலே அவர்கள் தர்மப்படி இங்கும் அங்குமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த நகரத்தை கடந்து செல்லும்போது ஆகாயத்திலே ஒரு மரத்தை காண்கிறார்கள். அந்த மரம் பூவும் காயுமாய் நிறைந்து வழிகிறது. அந்த ஆகாயத்திலே இருக்கின்ற மரத்திலிருந்து கனியை பறித்து அவர்கள் உண்டு மகிழ்கிறார்கள்.
என்று இந்த கதை சென்று கொண்டிருக்கிறது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் மாயா. இந்த மாயா தத்துவத்தை விளக்குவதற்காக வசிஷ்ட மகரிஷி ராமருக்கு சொல்லியதாக இந்த கதை அமையப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அற்புதமான கதைகள், எவ்வளவு அற்புதமான விளக்கங்கள், எவ்வளவு அற்புதமான புரிதல்கள் நமக்கு முன்னே சாஸ்திரங்களாக விரிந்து கிடக்கிறது. வாய்ப்புள்ளவர்கள் அவற்றை ஆழ படித்து வாழ்க்கையில் பயன்பெற வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இந்த பதிவை இந்த நிலையிலே நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.